மௌலவி சதகுத்துல்லா மஸ்லஹி அவர்கள் அவர்கள் பாசில் தேவன் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். 10 வருடங்கள் ஹதீபாக பணியாற்றியிருக்கிறார்கள். 2 வருடங்கள் அரபி கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார்கள். மலேசியாவில் சுமார் சற்றக்குரிய 3 ஆண்டுகளாக சுலையால் மதரசா இமாம் கசாலி என்ற மதரசாவில் ஆசிரியராகவும் சிறந்த முறையில் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் அவர்களை பின்பற்றுவது ஆண்களே என்று பேசவிருக்கிறார்கள். اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام منزلة ஒரு சுண்ணத்தான கோலத்திலே சங்கையான தொப்பியெல்லாம் அணிந்து சங்கையான சுண்ணத்தான தாடியெல்லாம் வைத்து மிக கம்பீரமாக அமர்ந்திருக்கிற நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும், யார் எவ்வளவு நேரம் பேச வேண்டும், எத்தனை மணிக்கு சரியாக முடிக்க வேண்டும் என்றெல்லாம் சரியான ஒரு மஷ்வரா ஆலோசனை திட்டம் சொல்லுவாங்க. எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த மஷ்வரா சொன்ன 2 நாட்களுக்கு முன்பே இதையெல்லாம் ஒரு முடிவு செய்தே, மஷ்வரா செய்தே, திட்டம் வகுத்தே, மிக அற்புதமாக அந்த சுன்னத்தை கடைபிடித்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மதரசாவுடைய சங்கிக்குரிய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் எங்களுடைய அணிக்கு ஒரு சாட்சி. சுன்னத்தை அதிகம் பின்பற்றுகிறவர்கள் ஆண்கள் என்று எந்த ஒரு நிகழ்ச்சியுமே இந்த கம்பு மண்டல சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிக்கிறது நான் பல தடவை பார்த்திருக்கேன். கம்பு மண்டல மக்களே ஒரு சாட்சி தான். அதனை குறிப்பா நிர்வாகிகள் எது நீ ஆயுத உட்பட சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, பயானுக்கு அழைக்கும் போதே அப்படித்தான் 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும், 9:30 தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க போடுறாரு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த டைம் பஞ்சுவாலிட்டிங்கிற சுண்ணத்தை வந்து சரியா இவ்வளவு காலம் பின்பற்றிட்டு இப்ப உட்கார்ந்து அந்த அணியில உட்கார்ந்துக்கிட்டு இல்ல பெண்களையே அப்படின்னு பேசுறதுக்கிறார். நிர்பந்த சூழ்நிலை பாவம் நான் கூட கேட்டேன், ஏன் இவ்வளவு தூரம், அதாவது நம்மளை பார்த்தா பெண்கள்லாம் படிக்கணும் அடிக்கடி சொல்லுவீங்க, பெண்கள்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி கிளம்புறாங்க மேக்கப் பண்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும், நம்மளாம் அப்படி இல்லை, நம்மளை பார்த்தா பெண்கள் கத்துக்கணும்னு அப்படி சொல்லுவீங்களே, இன்னைக்கு அடி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க என்ன விஷயம் நேற்று கேட்டேன். அவர் சொன்னார், உஸ்தாத் யாருடைய சாபத்தில் வேணாலும் இருந்துடலாம், பெண்களுடைய தாய்மாருடைய சாபத்தில் கூட இருந்துடக்கூடாது, பயந்து போய் வேற வழி இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறார். அருமையான சொல்வங்களே, இந்த பட்டிமன்றத்துடைய ஆரம்பத்தை பாருங்க, பட்டிமன்றத்துடைய துவக்கமே நீங்க தீர்ப்பு சொல்லி தான் நடந்தவர்களே. நம்ம ஹாபிஸ் இர்பானுல் லாவா வந்தாங்க, கிராத்து ஓதும்போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம் தெரியுமா, இந்த கம்பம் பண்ணான் பகுதியிலேயே குரானை முழுவதுமாக மனப்பாடம் செய்த ஒரு முதல் ஹாபிஸ் அப்படிங்கிற அடையாளத்தோடு அவங்க வந்து கிராத்து ஓதுனான்னு சொன்னா, குரானை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு நடைமுறையை இந்த பகுதியிலேயே முத முத கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஆண் தான். பெண்கள் ஆண்களாக உருவாக வேண்டும் இன்ஷாலா. அதுக்கடுத்து நம்ம நடுவர்கள் சொன்னது போல ஈமானை வலு சேர்க்கக்கூடிய வலுவூட்டக்கூடிய அற்புதமான நஷீர் என்று சொன்னார். உண்மையிலே நாம அப்படியே வீசிருத்து கேட்டு கொண்டிருந்த அந்த பாடல, அந்த பாடலை எழுதியவரும் ஒரு ஆண் தான். அதை மிக அற்புதமாக படித்திருக்கிற அவங்க ஆணா பெண்ணுங்கிறது அவங்க சொல்ல நடைமுறைப்படுத்துறது நாங்கள் கேள்வியே வந்து நடைமுறைப்படுத்துறது யாரு சிறப்பு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் அது குறிப்பா அந்த இளைஞர் இன்றைக்குள்ள தலைமுறைகளை கூட பாருங்க, சுண்ணத்தை அவ்வளவு கரெக்டா ஃபாலோ பண்றான், கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. சமீபத்துல தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு கல்லூரி மாணவன் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சித்திக் என்பது அவனுடைய பேர், அவ வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக வேண்டி போறான். போன அந்த நேரத்தில் ஏடிஎம்ல ஆளே இல்லை, போய் பணம் எடுக்கிறதுக்கான காடா சொல்லிக்கிட்டு ஒரு 1000-2000 தான் தட்டிருப்பான். ஆனா என்ன ஆச்சரியம், அந்த மிஷின் வாங்கி தருது, பார்த்த கத்தகத்தையா கட்டுக்கட்டா வெளியே தெரியுது, ஏதோ மிஷின் போடாது, கட்டுக்கட்டா லட்சக்கணக்கில் பணம் வெளியே வந்து விடுது, அப்படியே ஷாக் ஆகிட்டான். அதுக்கு பிறகு யோசிச்சு நினைச்சான், டக்குனு போலீஸ் போன் பண்ணா, போலீஸ் வந்தது, போலீஸ் வந்தவுடன் பத்திரமா அவ்வளவு கட்டுக்கட்டான பணத்தையும் கொண்டு போய் அந்த போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அவர் இருந்த போது ஆச்சரியப்பட்டு பத்திரிகை நிருபர்கள் ரிப்போர்ட்டர்லாம் கூடிவிட்டாரு. எல்லாரும் கேட்கிறாங்க, போலீஸ் கேட்குது, நிருபர்கள்
கேள்வி கேக்குறாங்க ஏப்பா நீ நினைச்சத மறைச்சிருக்கலாமே ஏனா இந்தியாவுல பல இடங்கள்ல ஏடிஎம்ல கேமராவும் இருக்காது நிறைய இடங்கள்ல கேமரா கிடையாது கேமரா இல்ல செக்யூரிட்டி இல்ல யாரும் இத பார்க்கவும் இல்ல யாருமே இல்லாத நேரத்துல இது நடந்திருக்கு நீ நினைச்சிருந்தா அவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போயிருக்கலாமே இதை ஏன் பத்திரமா ஒப்படைத்தா இந்த வருடத்துல கேட்கிற போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்கள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அப்படி கட்டுத்தரவில்லை நாயகத்தின் சொன்னது அது அல்ல என்று அவன் ஆணித்தமாக சொன்ன அந்த பதிலை பத்திரிகைகள் பிரசுரித்தன எல்லா இடத்தையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கும் காலி படிக்கிற மாணவன் இஸ்லாமிய மாணவன்கிட்ட கூட அந்த ரசூலுல்லாஹுடைய அந்த சுன்னத் இன்றைக்கு இருக்கிறதுன்னு சொன்னா அந்த அமானியத்தை ஒப்படைக்கிற அற்புதமான சுன்னத் இருக்குன்னு சொன்னா நம்ம பார்க்கணும் இன்னொரு முக்கியமான ஒரு சுன்னத் இருக்குதுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு இம்ரான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹம செய்யட்டும் அங்க கூட இம்ரான் தான் சொல்றாங்க ஆண் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ் ஒரு ஆணுக்கு ரஹம செய்யட்டும் சமஹன் இதா பா விக்கும் போதும் ஒரு பொருளை விற்கும் போதும் ஒரு பொருளை வாங்கும் போதும் தாராளமா நடந்துக்கிற மனுஷனுக்கு அல்லாஹ் ரஹம செய்யட்டும் அவர் விற்கும் போதும் வாங்கும் போது கொஞ்சம் பேரம் பேசாம ரொம்ப நெருக்கடி கொடுக்காம தாராளமா நடந்து கொண்டா அது பெரிய ரஹம அது ரசூலுல்லாஹி முக்கியமா அவர் சொன்னார் ஆனா இன்னைக்கு ஆண்கள் அதை செய்ய அந்த சுண்ணத்தை செய்ய வந்தாலும் பெண்கள் விடுறது இல்லை அதிகமா பாருங்க பேரம் பேசுறது யாருன்னு பாருங்க ஆண்களா பெண்களா ஆண்கள் ஒரு பொருளை போய் கட்சி நடந்து வாங்கிட்டு வந்துடும் ஊர்ல என்ன நடக்கு தெரியுமா ஆட்டுக்கு வாங்குற சூத்த கத்திரிக்காயில கூட 50 நிமிஷம் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க பெண்கள் அங்க நடக்கு அப்படிதான் பாருங்க ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசர் வந்து நல்ல ஒரு மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான் அப்ப ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு மீன்காரனை கூப்பிட்டு எப்பாங்கவா இந்த மீன் எவ்வளவு நல்ல மீனா இருக்குது எவ்வளவு அப்ப அவங்க வெளியே சொன்னான் உடனே இந்த அரசன் பார்த்தான் பரவாயில்ல கஷ்டப்பட்டு கடல்ல போய் மீன் பிடிக்கிறீங்க உயிரை பணையை வச்சு மீன் பிடிக்கிறீங்க பரவாயில்ல ஒரு 4000 திருந்தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு 4000 திருந்த கொடுத்து அந்த மீனை வாங்கிட்டான் இப்ப பக்கத்துல இது ஆண்களுக்கே உள்ள தாராளமான மனசுங்க நம்மள உள்ள தாராளமான மனசு இது என்ன பக்கத்துல இருந்த மகாராணி சும்மா இருக்கணும்ல அவங்க என்னங்க இந்த மீனுக்கு போய் 4000 திருந்தம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இல்லமா நான் விரும்பிதான் கொடுத்தேன் அவன் ரேஞ்சுக்கு வேற சொன்னா நம்ம ரேஞ்சில் ஒரு ஆசிரியர் இல்லையா தாராளமா கொடுக்கறதே நம்முடைய பண்புகள் ஆயிடுச்சு நான் விரும்பி தான் கொடுத்தேன் விட்டுருமா விடுற மாதிரி இல்ல அதே படி நீ இப்படி கொடுத்தா அவ்வளவுதான் நம்ம பிச்சை எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மீன் சரிம்மா அந்த மீனை வாங்கியாச்சு வாங்கினா எப்படிமா திரும்ப கொடுக்கறது நமக்கு என்ன இல்ல நீ கூப்பிடுங்க கூப்பிட்டு அவனை கேளுங்க இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க அவ ஆண் மீன் சொன்னா இல்ல எனக்கு பெண் மீன் தான் வேணும் இது வேணும்னு சொல்லியிருக்க அவ அது பெண் மீன் தான் சொன்னா இதுல எனக்கு ஆண் மீன் தான் வேணும் இது வேணும் சொல்லி எப்படியா தட்டி கழிச்சிடலாம் அப்படின்ட்டு ஐடியா கொடுத்தா சரி பரவாயில்லையே நான் கூப்பிட்டேப்பா கூப்பிடும் போதே மீனவன் யோசிச்சான் பக்கத்துல மகாராணி உட்கார்ந்து இருக்கிறாரு திரும்ப கூப்பிடுறாங்க நம்மள அப்ப ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால ஆண் புத்திசாலி இல்ல உடனே வந்தான் வந்து எப்பா இது ஆண் மீனா பெண் மீனா நம்ம பார்த்தான் எப்படி சொன்னாலும் நம்மளை நம்பளை மாட்டிக்குவாங்க ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ரெண்டுக்கும் ஏகப்பட்ட அடிமை அப்படின்னு சொல்லிட்டான் ஆமா இவ்வளவு அறிவு அறிவு அறிவுபூர்வமா பதில் சொல்லிட்டாங்க இன்னொரு 4000 திருவான் அடிச்சான் அந்த 8000 திருவா ஏற்கனவே உள்ள 4000 திருவா இப்ப உள்ள 4000 திருவா 8000 திருவத்தை எடுத்து அவன் பையில வச்சுக்கிட்டு கிளம்பும் போது ஒரே ஒரு திருதான் அவை கீழே விழுந்து கைத்தவரி அந்த ஒரு திருதத்தையும் எடுத்து அந்த மீனவன் பாக்கெட்ல பத்திரப்படுத்தினான் இப்ப அவ உடல பாத்தீங்களா சரியான கேடு கேட்ட கஞ்ச பையங்க அவரு போய் நீங்க கொடுத்துருக்கீங்க 8000 ஒரே ஒரு தினம் கீழே கொடுத்து அதையும் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு போட்டு கொடுத்தான் உடனே அந்த மீனவன் சுதாரிச்சுட்டான் பண்ணா இந்த ஒரு திருகம் அது கீழே விழுந்தது பத்தி எனக்கு கவலை இல்லை அந்த ஒரு திருகத்திலே யாருடைய தலை பொறிக்கப்பட்டிருக்கிறது யாருடைய உருவப்படம் இருக்கிறது தங்களுடைய புனிதமான உருவப்படம் இருக்க ஒரு திருகம் காலிலே விட்டு மிதிவிடலாமா அதனால தூக்கி மரியாதை கொடுத்தேன் சொல்லல அப்படின்னு சொன்ன அவன் 12000 திருகத்தை வாங்கிட்டு அவன் போனான் இது தேவையா சில பேர் சில பேர் பெண்கள் அப்படியே தன்னுடைய அறிவை யோசிக்கிற மாதிரி அப்படி கொடுக்கறது அது மட்டும் இல்ல ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு பேசிக்கிறாங்க ஏ பாத்திமா என்ன பட்டு படம் ரொம்ப பல பல மின்னுது உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமா அப்படி போடி வைத்தியக்காரி நான் எடுத்தது கடவுளுக்கே தெரியாது இந்த வருஷத்துல எங்க அம்மா இருக்கு பேன இப்படிதான் நிறைய நகைக்கடையிலும் துணிக்கடையிலும் ஆட்டை போடுகிற அம்மாடிகள் நிறைய பேர் குழாவத்துல காலம் இங்க உள்ள பெண்கள் அப்படி இல்லை எனக்கு கேமரா இங்க உள்ள பெண்களுக்கு நன்மைகளை குறையிலேயே தான் தெரியும் கூட்டம் வந்து அதிகமாக பெண்கள் தான் இருக்கிறாங்க மாட்டி விட்டாங்க உஷாரா பேசுங்க
அடுத்து செல்ஃபி கலாச்சாரம் அது எல்லாத்தையும்
கடைபிடிப்பது ஆண்களே என்று அந்த அணியின் தலைவர் நல்ல செய்தி தந்தார்.